அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நாளைக்கு குரு ஃபோர் எக்ஸாம் எழுத போற குட்டி கலெக்டர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அதாவது குரு ஃபோர் எக்ஸாம் நடந்து கிட்டத்தட்ட 3-4 ஆண்டுகளுக்கு மேல ஆக போகுது. இந்த குரு ஃபோர் பதவியை எப்படியாவது அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் போட்டித் தேர்வர்கள் இரவு பகலுமா வந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுல நீங்களும் ஒருத்தங்க அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷமா இந்த விஷயத்த நீங்க வந்து கொண்டாடணும். ஸோ நாளைக்கு எக்ஸாமை பொறுத்தவரையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா பொதுவா பதற்றமும் பயமும் வந்து இருக்கும். அந்த பதற்றத்தையும் பயத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்க வந்து உடைக்கணும். அந்த பதற்றமும் பயமும் எதனால வந்து உருவாகும் அப்படின்னா, ஃபியூச்சர் என்ன ஆயிருமோ, அது படிக்கலை இது படிக்கலை போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து யோசிக்கிறதுனால தான் பதற்றமும் பயமும் வந்து உருவாகும். அதனால் இதுவரைக்கும் படித்த விஷயங்கள் ஏராளமாக வந்து படிச்சிட்டீங்க, அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நாளைக்கு மிகச்சிறப்பான முறையில் தேர்வுகள் வந்து எழுத போகிறீங்க. அதனால் எந்த ஒரு பதற்றமோ பயமோ இல்லாமல் நாளைய தேர்வை மிக மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். பொதுவாக குரு ஃபோர் எக்ஸாமை பொறுத்தவரையில் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், முக்கியமான தேதிகள், முக்கியமான தேதிகள் சம்பந்தமா, முக்கியமான வருடங்கள் சம்பந்தமா, முக்கியமான இடங்கள் சம்பந்தமா, முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா நபர்கள் சம்பந்தமா, முக்கியமான கெமிக்கல் ஃபார்முலாஸ், முக்கியமான ஃபிசிக்ஸை பொறுத்தவரையில் சம்ஸ், மேக்ஸை பொறுத்தவரையில் ஒரு சில சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அதர் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கிற மாதிரி பேப்பர்ஸ் வந்து தெரியலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 21 லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வானது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை இந்த எக்ஸாமில் விட்டு எலிமினேட் பண்ணணும். தேர்ச்சி அடையாமல் எலிமினேட் பண்ணணும்னா நிறையா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம மெமரி பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து கேட்பாங்க. அதனால் இந்த டேட்டாஸ் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நீங்கள் வந்து மிகச்சிறப்பான முறையில் தேர்வுகள் வந்து எழுத முடியும். ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் எவ்வளோ ஹாப்பியாக ஷார்ப்பாக வந்து ஃபோக்கஸாக வந்து இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் உங்கள் மைண்டில் இதுவரைக்கும் ஒர்க் பண்ணி அவ்வளோ டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் சரியான நேரத்தில் கண்டிப்பாக வந்து வெளிப்படும். அதனால் நீங்கள் கேள்வித்தாளை வந்து பார்த்தோன்னே சரியான எல்லாமே படித்த மாதிரி வந்து இருக்கும், ஆனால் சரியான தகவல் தெரியலையே அப்படின்னு சொல்லி தயவுசெய்து யாரும் வந்து பதற்றமோ பயமோ வந்து அட வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தகவல் தெரியாத பட்சத்தில், உங்களுக்கு தகவல் வந்து தெரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து சும்மா ஏபிசி அப்படின்னு வந்து போடாதீங்க. உட்கார்ந்து ரொம்ப கவனமாக ஆழமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கணும். அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எப்படியாவது கண்ணுக்கு முன்னாடி மிகச்சரியான பதில்கள் வந்து இருக்குது, அதை நம்ம வந்து எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கத்தோட நீங்கள் வந்து கேள்வித்தாளை வந்து அணுகணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேள்வியும் வந்து அணுகிறாதீங்க. ஒரு கேள்வி நீங்க சரியா எழுதும் பட்சத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேற்பட்ட மாணவர்களை நீங்க வந்து மிந்த முடியும். அதனால ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை சரியான முறையில கரெக்டா வந்து ஹேண்டில் பண்ணணும். எந்த ஒரு கேள்வியும் கோடிங் சீட்ல வந்து குறிக்கும் போது இதுக்கு சும்மா வந்து குறிச்சு வைப்போம் அப்படின்னு வந்து குறிச்சிடாதீங்க. சரியான விடை அப்படிங்கிறத பார்த்து நீங்க வந்து குறிங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தா உங்க உள் மனசு வந்து சொல்லும் இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத. ஸோ அந்த ஆன்சரை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டா கேட்ச் பண்ணி நீங்க வந்து குறிக்கணும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வித்தாள் உங்களுக்கு வந்து எடுக்கும்பொழுது ஒரு தெரியாத பகுதிகள் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோன்னே ஐயோ தெரியாத பகுதியாக இருக்கேன்னு சொல்லி நம்ம வந்து டிமோட்டிவேட் ஆகலாம். அந்த நேரத்தில் சும்மா கொஷின் பேப்பரை ஏதோ ஒரு பக்கத்தை வந்து திருப்புங்க. ஏதோ ஒரு பக்கத்தில் உங்களுக்கு வந்து தெரிஞ்ச கொஷின் வந்து இருக்கும், அந்த பகுதியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்போ உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு தருணத்துலையும் எக்ஸாம் ஹாலில் நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சு, இது வந்து வாய்ப்பே இல்லை, அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அந்த பேச்சே வந்து இருக்கக்கூடாது. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி அவ்வளோ தூரம் போய் உட்கார்ந்துக்கிட்டு களத்தில் நீங்கள் வந்து போராடணும். போராடணும்னா அந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை சிறப்பாக வந்து எழுதக்கூடிய திறமைகள் உங்களுக்குள்ளே வந்து உண்டு. அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். எந்த ஒரு தருணத்திலையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா முடியாது, நடக்காது அப்படிங்கக்கூடிய ஒரு எதிர்மறை சிந்தனையே வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்துக்கிட்டு நெகட்டிவாக யோசித்து பின்வாங்கதோட அந்த தருணத்தில் பாசிட்டிவாக ஹாப்பி மூடாக வந்து உங்களுடைய மென்டாலிட்டியை வந்து கொண்டு வந்து ஃபைட் பண்ணால் அது வந்து வேற லெவலுக்கு உங்களுக்கு வந்து கொண்டு போகும். ஒன்று மட்டும் யோசித்துக்கோங்க, நீங்கள் தேர்ச்சி பெறும் பட்சத்தில் உங்கள் ஊர் உங்களை வந்து கொண்டாடும், உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் வந்து மாறும்,
பல மாற்றங்கள் வந்து உருவாகும். நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் எக்ஸாம் எழுதுவீங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவீங்க, லைஃப்ல மேல 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 வந்து போயிட்டே இருப்பீங்க. உங்களால பல மாணவர்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வி பல உதவிகள் வந்து கிடைக்கும். ஸோ விஏஓ போஸ்டிங் அப்படின்னாலே உங்களுக்கு குட்டி கலெக்டர் அப்படிங்கிறத தெரியும். சாதாரண பாமர மக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நேரடியா வந்து கனெக்ட் பண்ண முடியும். பல மக்களுக்கு மனமாற பல்வேறு சேவைகள் வந்து பண்ண முடியும். அவங்களுடைய வாழ்த்துக்களை பெறக்கூடிய ஒரு உன்னதமான இடம் வந்து பாத்தீங்கன்னா விஏஓ போஸ்டிங். ஸோ அந்த போஸ்டிங்கும் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நீங்க வந்து பெற முடியும். ஸோ பல்வேறு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தேர்வா உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து அமைய போகுது. அதனால எந்த ஒரு தருணத்திலையும் நீங்க எதிர்முறையான சிந்தனைகளை எக்ஸாம் ஹாலில் வந்து கொண்டு வந்துடக்கூடாது. இதுவரைக்கும் இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே நாம வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவோம். அது அந்த திசை நோக்கி நீங்க வந்து சென்று கொண்டிருக்கீங்க. அதனால எந்த ஒரு தருணத்திலையும் பின்வாங்கிறாதீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதிர்மறையான கருத்துக்கள் எக்ஸாம் ஹாலில் அது இப்படி இது இப்படி எக்ஸாம் அப்படின்னு எந்த ஒரு இதையும் நீங்கள் வந்து லிசன் பண்ணாதீங்க. முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வெற்றி பெறதா மட்டும்தான் வந்து இருக்கணும். அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை யோசித்து 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 பதற்றத்தையும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அவனுக்கு பதிலடி கொடுக்கணும் இவனுக்கு பதில் சொல்லணும் எந்த ஒரு இதுவும் வந்து வேணாம். ஸோ நாளைக்கு எக்ஸாமை நல்லா பண்ண போறீங்க, சிறப்பாக வந்து பண்ண போறீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதுக்காக கனவோட வந்து படிச்சிருக்கீங்க, இதற்காக பல மணி நேரங்கள் பல இழப்புகள் இரவு பகல் பாராத தூக்கங்களை வந்து இழந்திருக்கீங்க. அதனால அதற்கு எல்லாத்துக்கும் கடின உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. அதனால இதுவரைக்கும் படித்தது எல்லாம் சிறப்பாக டாப் லெவலில் வந்து படித்தாச்சு. இனி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிலாக்ஸாக தேர்வு வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கிறேன். ஸோ அப்போ பயம் பதற்றம் வந்து இருக்கக்கூடாது. ஏனாவது ஆனவனு கோடிங் சைட்டில் வந்து குறிக்கக்கூடாது. ஒவ்வொரு மதிப்பெண்ணும் கிட்டத்தட்ட 30,000 பேரை நீங்கள் வந்து முந்துறதுக்கான மதிப்பெண் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பகுதி தெரியாத பட்சத்தில் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிக்கு நீங்கள் வந்து போங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதில் ஒரு சில எலிமினேஷன் டெக்னிக்கும் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஒரு சில சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மையப்பகுதியில் அமையவில்லை அந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொஷின் ஒரு 100 கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின் ஒரு 4-5 வந்து இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து எலிமினேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இயர் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து கேட்கும் பொழுது அந்த இயர் ஓரியன்டான ஈவெண்ட் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் வந்து யோசிங்க. ஸோ என்னென்ன வரும்னு வந்து திரும்ப திரும்ப வந்து போட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் எழுதுவேன் இப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியில் வந்து போகாதீங்க. உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் வந்து பயிற்சி எடுத்துருப்பீங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாமை நீங்கள் வந்து எதிர்கொள்ளணும். ஸோ நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எந்த ஒரு பதற்றமும் பயமும் வேண்டாம். ஸோ சிறப்பான முறையில் வந்து பண்ணுங்கள். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை கூட உங்களை வந்து எக்ஸாம் எழுத விடக்கூடாது, நீங்கள் பாஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி எதிர்மறையாக நம்ம கூட உள்ளவங்களே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறையான சிந்தனைகளையும் உங்களை செயல்பாடுகளையும் வந்து பண்ணியிருக்கலாம். அதனால் அவங்களாம் ஒரு மேட்ரே வந்து கிடையாது. நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து உங்களோட லெவலே வேறு லெவலில் வந்திருக்கும். அதனால் இப்படி சுற்றி நடக்கக்கூடிய சில்லறை சத்தங்களை வந்து கேட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியை வந்து என்றைக்கும் வந்து தடுத்துடக்கூடாது. அதனால் சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்களை உங்களை வந்து அட்டாக் பண்ணாமல் பார்த்துட்டு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட நாளை எக்ஸாமை சிறப்பான முறையில் வந்து எழுதுங்க. ஸோ உங்களுடைய பேனா முதற்கொண்டு உங்களுடைய பேச்சை வந்து கேட்கும். அதனால் நாளைய தேர்வு மிகச்சரியான முறையில் நீங்கள் வந்து எழுதி ஒரு மாபெரும் வெற்றி வந்து பெறணும். ஸோ ஃபைனல் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி அலுவலகத்தில் வாசலில் வாங்கிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க. அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 மாதத்தில் ஒரு அரசு பணி வந்து கிடைக்க போகுது. அடுத்து குரூப் 1 யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி மேலே 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 வந்து போக போகிறீங்க. ஸோ இதுதான் நீங்கள் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டப்படக்கூடிய கடைசி இரவு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளையிலேருந்து எக்ஸாம் நல்லா எழுதிடுவீங்க, அடுத்து லைஃப் வந்து மேலே மேலே வந்து வரும். ஸோ அதனால் உங்கள் குடும்பமும் மேலே மேலே வந்து வரும். அதனால் ரொம்ப பாசிட்டிவாக தேர்வு வந்து எதிர்கொள்ளுங்க. இது இருக்க விஷயம்லாம் மறந்து போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம், மைண்டில் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை மறக்குதுன்னா அப்படி தான் வந்து இருக்கணும். அதுதான் நீங்கள் வந்து சரியான பாத்தில் வந்து போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒன்றுமே ஓடாது, எம்டியாக இருக்கா, அதுதான் வந்து சூப்பர், ரொம்ப ஸ்ட்ரக்சராக கரெக்டான ஃபார்மெட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் படித்ததை படிக்காத யோசிங்களா, எதையும் யோசிக்காதீங்க. இது வரைக்கும் சிறப்பாக வந்து படிச்சிருக்கீங்க, நாளைக்கு வந்து சிறப்பாக போயிட்டு நீங்கள் வந்து தரமாக வந்து தேர்வு வந்து எழுதிட்டு வாங்க. ஸோ இதே மாதிரி டென்ஷன் எதுவுமே வந்து வேணாம், சிறப்பான முறையில் எழுத போகிறீங்க, அதை மட்டும் ஞாபகத்தில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா அப்படிங்கக்கூடிய செல்ஃப் டவுட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது. ஜெயிக்க போகிறோம், வெற்றி பெற போகிறோம், வெற்றி பெறதுக்காகவே பிறந்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு நாளைய தேர்வை சிறப்பாக எழுதி நீங்கள் வந்து
பட்டய கலப்பணம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். ஸோ உங்களுடைய வெற்றி ஒரு மாபெரும் வெற்றியாக அமையப் போகிறது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.